மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது ஆண்டுக்கு 2 லட்சம் வருமானம் ஈட்டினாலே வரி விதிக்கப்பட்ட நிலையில் இன்று பாஜக ஆட்சியில் 7 லட்சம் ரூபாய் வரை வருமான வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் இதனை தெரிவித்த அவர், டிசம்பர் 3 தேதி பாஜக ஆட்சி அமைந்ததும் கோட்டா மக்களின் நீண்டநாள் கனவான விமான நிலைய கனவு நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். ராஜஸ்தான் மாநிலத்தில் அரசு பணிக்கான தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு மூலம் 40 லட்சம் இளைஞர்களின் எதிர்காலத்தை அசோக் கெலாட் அரசு இருட்டடிப்பு செய்துள்ளதாகவும், பாஜக ஆட்சி அமைந்ததும் ஊழலில் ஈடுபட்டவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். இது தொடர்பாக ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் நடைபெற்ற பாஜக கூட்டத்தில் அவர் பேசுகையில், இத்தனை ஊழல்களையும் செய்துவிட்டு இன்னுமொரு வாய்ப்பை கேட்கும் காங்கிரஸ் அரசுக்கு மக்கள் இந்த தேர்தலில் தகுந்த பாடத்தை கற்றுக் கொடுப்பார்கள் என தெரிவித்தார். காங்கிரஸ் அளிக்கும் தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் போலியானவை எனவும், அவர்களால் ஊழல், அராஜகம், பெண்களுக்கு எதிரான வன்முறை ஆகியவற்றுக்கு மட்டுமே உத்தரவாதம் தர முடியும் என்றும் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா தெரிவித்தார். ராஜஸ்தான் மாநிலம் பிகானரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் ஒரே தலைவர் பிரதமர் நரேந்திர மோடிதான் எனவும், இந்திய நாடும் அதில் உள்ள மாநிலங்களும் பிரதமர் மோடியின் தலைமையையே விரும்புவதாகவும் தெரிவித்தார். உத்தரகாசி சுரங்க இடிபாடுகளில் சிக்கியுள்ள 41 தொழிலாளர்களை மீட்க சிறந்த நிபுணர்கள், பொறியாளர்கள் மூலம் அனைத்து வகையிலும் தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், அவர்கள் பத்திரமாக மீட்கப்பட கடவுளிடம் பிரார்த்தனை செய்து வருவதாகவும் உத்தரகாண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், பிரதமர் நரேந்திர மோடி தினமும் தங்களை தொடர்பு கொண்டு மீட்பு பணி நிலவரம் குறித்து கேட்டறிந்து வருவதாக தெரிவித்தார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது நாட்டின் எக்ஸ்ரே போன்றது எனவும், அதனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டியது மிகவும் அவசியம் என்றும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி தெரிவித்தார். ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாடிய அவர், பணவீக்கம், வேலையின்மை ஆகிய இரு விவகாரத்திலும் இருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்ப பாஜக முயற்சி செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். IAS, IPS போன்ற உயர் பதவிகளுக்கு மீனவர்கள் வர வேண்டும் என்றும், கடலோர காவல்படையில் மீனவ இளைஞர்களை சேர்க்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தமிழக ஆளுநர் RN ரவி தெரிவித்தார். உலக மீனவ தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடியில் நடந்த விழாவில் பங்கேற்று பேசிய அவர், சமுதாயத்தில் பின்தங்கியுள்ள மீனவர்களின் நலனுக்காக இன்னும் பல்வேறு திட்டங்கள் மத்திய அரசால் கொண்டுவரப்படும் என்றும், மீனவர்களின் பிரச்சினை குறித்து மத்திய மாநில அரசுகளிடம் தெரிவித்துள்ளதாகவும் கூறினார். இளைஞர்களின் திடீர் மரணத்திற்கு கொரோனா தடுப்பூசி காரணமல்ல என்றும், பரம்பரை நோய், தீய பழக்கங்கள் ஆகியவையே காரணம் என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் நடத்திய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2021 அக்டோபர் 1 தேதி முதல் 2023 மார்ச் 31 தேதிக்கு இடையில் விவரிக்கப்படாத காரணங்களால் திடீரென இறந்த 18 முதல் 45 வயதுடைய 729 ஆரோக்கியமான நபர்களின் அடிப்படை உடல்நல பிரச்சினைகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு இந்த ஆராய்ச்சி முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளதாக ICMR அறிவித்துள்ளது. காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் அடுத்த கூட்டம் வருகிற 23 தேதி காணொலி காட்சி வாயிலாக நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரி அதிகாரிகளுக்கு ஒழுங்காற்று குழுவின் தலைவர் வினித் குப்தா அழைப்பு விடுத்துள்ளார். கடந்த 3 தேதி நடைபெற்ற கூட்டத்தில் காவிரி ஆணையத்தால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதா என்பது நாளை மறுநாள் நடைபெறும் கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு வடக்கு தெற்கு மாவட்ட திமுக இளைஞரணி செயல் வீரர்கள் கூட்டம் பெருந்துறையில் இன்று நடைபெற்றது. இதில் தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு, கொரோனா மற்றும் விபத்துக்களால் குடும்ப உறுப்பினர்களை இழந்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என 2600 பேருக்கு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு தலா 10,000 ரூபாய் பொற்கிளி மற்றும் நிதியுதவியை வழங்கினார். சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து பாலஸ்தீன விவகாரத்தில் நம் முன்னோர்கள் கடைபிடித்த சுதந்திர பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாட்டை இந்தியா தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உலக நாடுகளின் கோரிக்கையை செவிமடுக்காமல் மருத்துவமனைகள், ஐநா முகாம்கள் மீது பேரழிவு ஆயுதங்கள் மூலம் தாக்குதல் நடத்தும் இஸ்ரேலின் அராஜகம் கண்டிக்கத்தக்கது எனவும் குறிப்பிட்டுள்ளார். ராமேஸ்வரம் அடுத்த தனுஷ்கோடி அருகே இந்திய எல்லைக்குள் அத்துமீறி உள்ளே நுழைந்த படகை தமிழக கடலோர காவல்படையினர் சுற்றி வளைத்தனர்.
அந்த படகில் சோதனையிட்ட போது இலங்கையைச் சேர்ந்த 5 மீனவர்கள் இருப்பது தெரிய வந்ததைத் தொடர்ந்து அவர்களை கடலோர காவல் படையினர் கைது செய்தனர். அவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடிக்க வந்தார்களா அல்லது கடத்தல் பொருள் கொண்டு வந்தார்களா என்ற கோணத்தில் அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பெங்களூரு, புதுச்சேரி உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் இருந்தும் 2700 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. அதேபோல் சொகுசு பயணத்தை விரும்பும் பக்தர்களுக்காக வருகிற 25, 26 மற்றும் 27 தேதிகளில் படுக்கை வசதியுடன் 50 குளிர்சாதன பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மராட்டிய மாநிலம் மும்பையிலிருந்து இன்று காலை அமெரிக்காவின் நியூயார்க் நோக்கி ஏர் இந்தியா விமானம் புறப்பட்டது. நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதைத் தொடர்ந்து மும்பை விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. விமானியின் துரித நடவடிக்கையால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. பின்னர் மாற்று விமானம் மூலம் பயணிகள் அனைவரும் நியூயார்க் புறப்பட்டனர். உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் பாகிஸ்தான் அணியின் தோல்விக்கு பொறுப்பேற்று கேப்டன் பதவியிலிருந்து பாபர் அசாம் விலகினார். இதையடுத்து டெஸ்ட் அணிக்கு பேட்ஸ்மேன் ஷான் மசூத் கேப்டனாக நியமிக்கப்பட்டார். பாகிஸ்தான் அணி அடுத்த மாதம் ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட உள்ள நிலையில் பாகிஸ்தான் அணிக்கு புதிய பந்துவீச்சு பயிற்சியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அணியின் முன்னாள் வீரர்களான உமர்குல் மற்றும் சயித் அஜ்மல் வேகப்பந்து மற்றும் சுழற்பந்து வீச்சு பயிற்சியாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் முன்னணி செயற்கை நுண்ணறிவு நிறுவனமான ஓப்பன் ஏஐ நிறுவனத்திலிருந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அதிரடியாக பணிநீக்கம் செய்யப்பட்ட அதன் தலைமை நிர்வாக அதிகாரி சாம் ஆல்ட்மேனை வரவேற்று மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அவருக்கு உயர் பதவி அளித்துள்ளது. சாம் ஆல்ட்மேன் திறமையை தமது நிறுவனத்திற்கு பயன்படுத்தி கொள்ளவே உயர் பதவி அளித்துள்ளதாக மைக்ரோசாஃப்ட் தலைமை நிர்வாக அதிகாரி சத்யநாதல்லா தெரிவித்துள்ளார்.